எல்லாருக்கும் வணக்கம். கொடைக்கானலில் வந்து மன்னவனூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்துறது வந்து முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே மன்னவனூரில் வந்து ஒரு ஈகோ டூரிசம் பிளேஸ் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சாம்பிளில் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டில்ஸை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதை பார்க்கலாம். இதுதான் அந்த ஈகோ டூரிசம் இருக்கிற பிளேஸ். அந்த சின்ன ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு கீழே வந்து ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு பேஸ் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த பிரிக் ஒர்க்குக்கு பதிலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாம்பிள் பார்த்தோம்னா இட்ஸ் ஈகோ ஹட் கன்ஸ்ட்ரக்டட் வித் பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டில்ஸ், மன்னவனூர். இந்த இடம் வந்து கொடைக்கானல் வரவங்க பெரும்பாலும் இந்த இடம் பார்க்குறது இல்லை. இங்கே பூம்பாறை ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதை தாண்டி மன்னவனூர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இதில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு போர்ஷனை வந்து பிளாஸ்டிக் பண்ணாமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார் நாலேஜ் சேக். இது ஒரு ரோவை பார்க்கும்போது பிளாஸ்டிக் பாட்டிலோட ஒரு எண்டு, அந்த பாட்டம் எண்டெல்லாம் ஒரு சைடு, மேலே வந்து டாப் எண்டு, இது மூடி பாட்டம் மூடி, இது மாதிரி நம்ம ரோ ரோவாக வச்சு தான் இது ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க நம்ம புரிஞ்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதாவது மணல் மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கலாம் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு ஹாலோ மாதிரி தெரியல. கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு மேலே பெரும்பாலும் ஒரு சின்ன கலவையை வச்சு தான் அதை பேக் பண்ணிக்கணும்னு நம்புகிறேன். இதில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மேலே வந்து காங்கிரீட் ரூஃப் மாதிரி போடாமல் இந்த ஷீட்டு மாதிரி போட்டு இதை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சில் லெவல் ஸ்லாபை பற்றி நம்ம சொல்லுவோம், இதை கண்ணில் பட்டுச்சு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோவாக இருக்கும்போது விண்டோட பாட்டம் லெவலில் சில் லெவலில், இதுதான் சில்லு, சில்லு லெவலில் ஒரு ஸ்லாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்லாபுடைய நெசசிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து இங்கேயும் வந்து இந்த கிராக்ஸ் டெவலப் ஆகிருக்கிற நம்ம பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த பொருளை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் க்ரியேட் பண்ணால், எந்த ஓப்பனாக இருந்தாலும் சரி, ஜன்னலோ இல்லை வெறுமனே ஒரு ஓப்பன் பண்ணாலும், இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய லோடு, இதனோட இந்த ஓரம், இந்த லோடு எல்லாம் அப்படியே நேராக வந்து இந்த பாயிண்டில் தான் ஹிட் ஆகும். அது பாயிண்ட் லோடுன்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அந்த லோடு வரும்போது அந்த லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு காங்கிரீட் மெம்பர் வேணும். அது கம்பி கட்டி காங்கிரீட் இருந்துச்சுன்னா இந்த லோடு வந்து இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது வந்து அது கடத்தப்படும் அந்த லோடு. அப்படி இல்லைன்னா அந்த லோடு டைரெக்டாக இங்கே இம்பேக்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு செப்பரேட்டாக மெம்பர் இல்லைன்னா தெர் வில் பி எ கிராக். இது இன்ஃபேக்ட் வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இதோட அந்த ஆக்ஷன் இருக்கும். இங்கே என்ன மெம்பர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த கிராக்ஸ் டெவலப் ஆகும். இது பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஒடி போகுது, என்ன மெட்டீரியல் பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களை வச்சு என்ன பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிறத தாண்டி சில்ஸ் லேபை பற்றியும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணாலும், நீங்கள் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது வீடு சிறப்பாக அமையும். ஸோ வென்எவர் யூ விசிட் கொடைக்கானல், இந்த மாதிரி இந்த லொக்கேஷனையும் விசிட் பண்ணுங்கள். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் டு ஹேங் அவுட். இது உள்ள என்ட்ரி பாயிண்ட், இது உள்ள நமக்கு போட்டிங், ஹார்ஸ் ரைட் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.